ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லியோ படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாசான அப்டேட் ஒன்று வெளி வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஜிஎஃப் படத்தில் கருடா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த இந்த ஒரு வில்லன் நடிகர் பார்த்தீங்கன்னா இப்போது லியோ படத்தில் இருக்கிறதா அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் ரோலெக்ஸோட கேங்கில் இருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒருவேளை லியோ படம் எல்சியோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக இவர் லியோ படத்துலையும் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆக்டர் ராமகிருஷ்ணா அவர்களும் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் இருக்கிறதா ரீசெண்டாக அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவும் கொஞ்சம் புறவா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து பல படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு. இப்போது ரீசெண்டாக அவர் லியோ படத்துலையும் நடிச்சிருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. லியோ படத்தில் மொத்தம் இன்னும் எத்தனை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நடிகர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. எப்படி தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இவர்கள் எல்லாரையும் மேனேஜ் பண்ணாரோ அப்படிங்கிறது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.